सुप्रभात बच्चों, कैसे हैं आप सब? मैं चाहता हूं कि आप अपने घर में सुरक्षित रहें, कहीं घर से बाहर मत जाया करें, क्योंकि अब यहां पे कोरोना जैसे बहुत बड़ी महामारी फैली हुई है। तो इसलिए आप अपने घर में रहें। जब भी बाहर जाने का जरूरत पड़ेगा तो एक क्वालिफाइड एक मास्क पहन लें और अपने हाथ में सैनिटाइजर यूज कर लें और बार बार साबुन से या लिक्विड सोप से अपना हैंड वॉश कर लें, यानी अपने हाथ को साफ धो लें। ठीक है, आई होप तुम्हारे लिए तो जो अब ये घर पे बंद रहना बहुत कठिन होगा। ठीक है, मैं बहुत ज्यादा हिंदी में बोलता हूँ, आई थिंक ओके। जैसे कि इन दिस जो पैंडमिक पीरियड चल रहा है तो बहुत कोरोना बहुत सीरियस इश्यू हो गया है, इसलिए यू जस्ट बी इन योर होम, डोंट गो आउटसाइड। ओके, यूज क्वालिफाइड मास्क व्हेन यू आर कमिंग आउट फ्रॉम योर होम and use sanitizer and wash frequently your hands with soap. ठीक है, and be safe with your family. ठीक है, and drink more water. Okay, तो इसे सब follow करेंगे तो आप सुरक्षित यानी safe से रह सकते हैं। तो बच्चों, आज हम देखेंगे अपने स्पर्श किताब से पहली कविता यानी कबीर की साखियां पोएम से यानी पोएम देखते हैं। तो आज इस जो पोएम है इसमें से मैंने इंपॉर्टेंट वोकैबुलरीज यहाँ पे लिखा है, तो ये दिस वोकैबुलरीज इज वेरी यूजफुल, इट विल बी यूजफुल टू यू व्हेन यू आर रीडिंग, व्हेन यू आर मेमोराइजिंग द क्वेश्चन आंसर। जब भी तुम्हें वो पोयम पढ़ना पड़ेगा तब वो बहुत यूजफुल होगा। ठीक है, मीनिंग अंडरस्टैंड करने में बहुत यूजफुल होगा। आई सी वाणी बोलिए, जस्ट मैं यहाँ पे पूरा वोकैबुलरी इसको एक बार रीड करता हूँ। ओके, உங்களுக்கு படிச்சு காட்டுறேன், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க அண்டர்லைன் பண்ணி பென்சில்ல எழுதிக்கோங்க. ठीक है, मैं बीच बीच में कुछ हिंदी तमिल इंग्लिश तीनों भाषा में मिलाकर मैं आपको समझा दूंगा। ठीक है बच्चों, ऐसी वाणी बोलिए विच मी वे ऑफ टॉकिंग, अदाउद तमिल में कहेंगे तो इंग्लिश में कहेंगे तो स्पीक पोलाइटली, स्पीक बहुत स्वीटली, तो இனிமையாக பேச வேண்டும், நல்ல பேச்சுகளை பேசணும். தமிழ் மேல கேட்டேன்னா திருக்குறள் வீ ஹை, இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தட்டு. ஜெய்சே நல்ல பேச்சு நம்ம பேசணும், நம்ம பேசுகிற பேச்சு நம்ம ஆப்போனண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், நம்மளுக்கும் ரொம்ப பிளசண்டா இருக்கணும். தோ ஐசே ஐசி வாணி போலியே, விச் மீன் வே ஆஃப் டாக்கிங், வே ஆஃப் டாக்கிங் மீன் வி ஷுட் டாக் பொலைட் மேனர். ஓகே, அண்ட் ஆப்பா, ஆப்பா மீன்ஸ் ப்ரௌட், ப்ரௌட் ஹெட் வெயிட். ஓகே, ஓ கோயி, கோயி மீன்ஸ் லூஸ், तो லூஸ் करना, ப்ரௌட் को லூஸ் कर देना. சீட்டல் கூல், அவுரன் அதர்ஸ், சுக் ப்ளசன்ட், கஸ்தூரி ஃப்ராகன், இது तो एक ஃப்ராகன்ஸ் का एक थिंग्स है, यानी जो जैसे अब केसर कहते हैं यानी குங்குமப்பூ அப்படிங்கறோம் இல்லையா, அதே மாதிரி கஸ்தூரி அப்படிங்கிறது ஒரு நறுமண பொருள், அது ஒரு கஸ்தூரி மான், ஐ சை ஸ்பெஷல் பிரீட் ஹே, அந்த கஸ்தூரி மான் அதனுடைய தொப்புள் பகுதியிலிருந்து நாவல் பகுதியிலிருந்து அதுக்கு அந்த செக்ரேட் ஆகும். ஸோ அது உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஒரு ஃப்ராக்ரன்ட் அது. ஸோ அதுதான் இது கொடுத்துருக்குறாங்க. குண்டலி, குண்டலி மீன்ஸ் நாவல், இட்ஸ் மீன் அந்த தொப்புள். बसई, बीइंग, मृग, डीर, ढूंढे, सर्च, बन, फॉरेस्ट, घटी, एवरीवेयर, दुनिया, वर्ल्ड, माई, आई, हरी, गॉड, इन द इधर का निगर के खिला, यहाँ पे कोई पूछ सकते हैं क्या, डू यू थिंक आई डोंट नो द मीनिंग ऑफ माई, எனக்கு மைக்கு கூட மீனிங் தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? இந்த இடத்துல ஐ அப்படின்னு சிம்பிளாக கொடுத்துருக்கேன், பட் இந்த இடத்துல எதுக்கு அந்த மை அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் அப்படிங்கிற
ஹெட்வெயிட்டோட இருக்கக்கூடாது. நான் தான் எல்லாத்தோட பெரியவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், ஐ எம் ஒன்லி த பர்ஃபெக்ட், ஐ நோ எவ்ரி திங், லைக் தீஸ் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூடை இண்டிகேட் பண்ணுறது தான் இங்கே மைங்கிறதோட கொடுத்துருக்காங்க. ஹரி, காட், அந்தியாரா, டார்க்னஸ், தீபக், லேம், மாஹி, இன்சைட், சுகியா, ஹாப்பி, சன்சார், வேர்ல்ட், காயே, ஈட், அரு அண்ட் சோவை, ஸ்லீப், ரோவை, கிரை, பிரக், செப்பரேஷன், பிரிவு, புவங்கம், ஸ்னேக், ந ஜிவை, காண்ட் லிவ், பௌரா, மேட், மெனி மென்டல், நீந்தக், எனிமி, கிரிட்டிசைசர், கிரிட்டிஸ்ட், நேரா, நியர், ஆங்கனி, கோர்டியார், பின் சாபன், வித்தவுட் சோ, நிர்மல், பியூர், போத்தி, புக், அஷிர், லெட்டர், பண்டிட், ஸ்காலர். ஒன்ஸ் அகைன், ஐ சி பாணி ஓலியே வே ஆஃப் டாக்கிங் விச் மீன் அவர் அவர் ஸ்பீச், யானி ஹமாரா டாக்கிங் ஜோ ஹோதா ஹை வோ வித்தவுட் ப்ரௌட் ஹோனா சாஹியே, பொலைட் மேனர் சே ஹோனா சாஹியே. ஆபா ப்ரௌட், சோயி சரி கோயி லூஸ், சீதல் கூல், அவுரன் அதர்ஸ், சுக் பிளசன்ட், கஸ்தூரி ஃப்ராக்ரன்ட், குண்டலி நவல், பசை பீயிங், மிருக் டீர், டூன்லை சர்ச், பன் ஃபாரஸ்ட், கட்டி எவ்ரிவேர், துனியா வேர்ல்ட், மை ஐ, ஹரி காட், அந்தியாரா டார்க்னஸ், தீபக் லேம், மாஹி இன்சைட், சுகியா ஹாப்பி, சன்சார் வேர்ல்ட், காயே ஈட், அரு அண்ட் சோவை ஸ்லீப், ரோவை கிரை, பிரக் செப்பரேஷன், செப்பரேஷன் மீன்ஸ் பிரிவு, பிரிஞ்சிருக்கு, புவங்கம், ஸ்னேக், நா ஜிவை, காண்ட் லீவ், பௌரா, பௌரா மீன்ஸ் மேட், மெண்டல், நிந்த, எனிமி, நே நேடா, நியர், ஆங்கனி, கோர்டியா, பின் சாபன், விதவுட் சோ, நிர்மல், பியூர், போத்தி, புக், அஷிர், லெட்டர், பண்டி, ஸ்காலர். தோ அப் ஹம் தேக்தே ஹேன் இஸ் கவிதா கே பாரே மே. ஐசீ வாணி போலியே மன் கா ஆபா கோய். பச்சோ தும் ஹி இஸே போலோ, போல்லே கோ, தோடா ரீடிங் பிராக்டிஸ் கர் லேனா. ஐசீ வாணி போலியே மன் கா ஆபா கோய், அப்னா தன் சீதல் கரை, அவுரன் கௌசுக ஹோவை, அப்னா தன் சீதல் கரை, அவுரன் கௌ சுக ஹோய். தோ ஒன்ஸ் அகைன், ஐசீ வாணி போலியே மன் கா ஆபா கோய், அப்னா தன் சீதல் கரை, அவுரன் கௌ சுக ஹோய். ठीक है, तो इस फर्स्ट दो लाइन का मीनिंग होता है, ऐसी वाणी बोलिए, நம்ம பேசுற பேச்சு எப்படி இருக்கணும், हम जो बोलते हैं दूसरे पीपल्स के साथ, जो भी अदर्स के साथ हम जो भी बिहेव, यानी हम बोलते हैं ना, वो कैसे होना चाहिए. मन का आपा खोई, நம்ம மனசுல இருந்து ஆப்பா அப்படின்னா கர்வம், ஹெட்வெயிட், அந்த ஹெட்வெயிட் இல்லாம பொலைட்டா, பணிவா, ஒரு கைண்ட் கைண்டா நம்ம பேசணும், கைண்ட்ஃபுல்லா பேசணும், ரொம்ப பொலைட் மேனரா, ஸ்வீட் மேனரா பேசணும். அப்படி பேசுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, அப்படின்னா தன் சீதல் கரை, அப்படி பேசும்போது நம்ம உடம்புக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அவுரணுக்கம் சுக்கு ஹோய், அதை கேட்குறவங்க ஆப்போனண்ட் இருப்பாங்க இல்லையா, நம்ம ஒரு பேச்சு பேசுகிறோம், இப்போ நான் பேசுகிறேன், நான் பேசுகிறேன்னா என்னுடைய அவுரன் அப்படியா, நீங்கள் தான் எனக்கு அவுரன், ஸோ யூ ஆர் ஆப்போனண்ட் டு மீ. ஸோ நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கும் ப்ளசண்ட்டாக இருக்கணும். ஸோ அப்போது அந்த ப்ளசண்ட்டாக இல்லை, இப்போ ரெண்டு பேர் பேசுகிறாங்க, ஒருத்தங்க பேசுகிற பேச்சு சுத்தமாக கேட்கவே முடியல, ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னா, இப்போடா இவங்க பேசி முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, பட்டு ஒரு சில பேர் பேசுவாங்க, அவங்க பேசுறது இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கலாமா, இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டாங்களா அப்படின்னு தோணும்.
ஸோ அந்த பேசும்போது எப்படி இருக்கணும்னா, நான் அப்படிங்கிற அந்த ஹெட் வெயிட் இல்லாமல் பொலைட்டாக பேசணும். ஸோ எப்படி இருக்கணும், ஐசி பாணி போலிகை, நீங்கள் எப்படி பேசணும்னா, மனுங்க ஆப்பா கோய், உங்கள் மனசில் நான் அப்படிங்கிற அந்த ஹெட் வெயிட் இல்லாமல் பொலைட்டாக பேசணும். அப்போனா தன் சீட்டல் கரை, நீங்கள் பேசுகிற பேச்சு மூலிமா அந்த உங்களுக்கே ஒரு கூல்னஸ் கொடுக்கும். ஐ மீன் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை சொல்கிறாங்க, அது ஒரு குட் வைப்ரேஷன் கொடுக்கும். அவரோட கவுசுக்கு போய் கேட்குறவங்களுக்கும் அந்த வைப்ரேஷன் பாஸ் ஆகணும். அதாவது தே ஃபீல் ப்ளசன்ட், அதாவது அவங்களுக்கு அந்த ப்ளசண்ட்டாக இருக்கும். நம்ம பேச்சு ஒருத்தங்க பேச 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 ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், கஸ்தூரி குண்டலி வசை மிருக டூண்டை பண்ணுமாகி, கஸ்தூரி குண்டலி வசை மிருக டூண்டை பண்ணுமாகி, ஐசை கட்டி கட்டி ராப் ஹை துனியா தேகை நாகி, ஐசை கட்டி கட்டி ராப் ஹை துனியா தேகை நாகி. ஒன்ஸ் அகைன், கஸ்தூரி குண்டலி வசை மிருக டூண்டை பண்ணுமாகி, ஐசை கட்டி கட்டி ராம் ஹை துனியா தேகை நாஹி. அப்படின்னா கஸ்தூரி, ஐ டோல்ட் யூ, மேனே பதாயா தா தோ, யஹாம் பே ஃப்ராக்ரன்ஸ் ஹை, வோ ஏக் ஃப்ராக்ரன்ஸ் ஹை, யானி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃப்ராக்ரன்ஸ் ஹை, வோ வோ ஏக் டீர் கே நாவல் மே சே வோ செக்ரேட் ஹோதா ஹை, தோ வோ பஹோத் ரஹர் ஹோதா ஹை, உசே ஜோ வோ டீர் ஹோதா ஹை நா, உஸ்கே நாவல் சே செக்ரேட் ஹோதா ஹை நா, தோ वो फ्रैग्रेंस वो स्मेल करता है, वो डीर वो स्मेल करके पूरा फॉरेस्ट को फॉरेस्ट में ढूंढता है, सर्च करता है वेयर द फ्रैग्रेंस कम्स फ्रॉम, तो प्लेस को ढूंढ कर जाता है, बट इट डजंट नो दैट द फ्रैग्रेंस वो स्मेल गुड स्मेल कम्स फ्रॉम हिज नाम. அதாவது அந்த கஸ்தூரி மான் அதனுடைய தொப்புள் பகுதியிலிருந்து ரொம்ப விலை உயர்ந்த கஸ்தூரி அப்படிங்கிற ஒரு நறுமண பொருள் வரும். எங்கிருந்தா அதோட நாவல் பகுதி, அதோட தொப்புள்ல இருந்து. ஆனால் அந்த மானுக்கு அது தெரியாது, அது எங்க இருக்கு எங்க இருந்து அந்த ஸ்மெல் வருதுன்னு தேடிக்கிட்டே காடு ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருக்கணும். ஐசன் கட்டி கட்டி ராமன் துனியா தேகை நாமி. ஸோ அதே மாதிரி எவ்ரிவேர் கட்டி 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 கட்டின்னு அங்கே சிம்பிளாக கொடுத்துருக்கேன், கட்டி அப்படின்னு கொடுத்துருக்கேன். கட்டி கட்டி கட்டின்னா ஒவ்வொரு தூ கடவுள் சொல்லுவாங்க இல்லையா, கடவுள் தூசியில் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார். அந்த மாதிரி ராமர் இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையுமே ராமர் இருக்கிறாங்க, ஆனால் அவரை இந்த உலக மக்களால் பார்க்க முடியல. பார்க்க முடியல மீன்ஸ் கோயிலில் போய் தேடுறாங்க, ஆனால் ராமர் இல்லாத இடமே இல்லை, ஐ மீன் அந்த கடவுள் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கஸ்தூரி குண்டலி பசை மிருக டூண்டை மண் வண்ணமாகி. ஸோ அந்த கஸ்தூரி மான் அந்த வாசனை எங்கே வருதுன்னு காடு ஃபுல்லாக தேடுமா, ஆனால் அந்த மானுக்கு தெரியாது, தன்னுடைய வயிற்று பகுதியில் இருந்து தான் அந்த வாசனை வருது அப்படின்னு. ஐசை கட்டி கட்டி ராமகை, இதே மாதிரி தான் அந்த மான் எப்படி தனக்குள்ளாரையே இந்த நறுமணம் இருக்குங்கிறது தெரியாமல் அந்த ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிறது தெரியாமல் காடு ஃபுல்லாக தேடுதோ, அதே மாதிரி ராமனும் நம்ம மனசுக்குள்ளாரே, அவரும் இல்லாத இடமே இல்லை. ஸோ உங்கள் மனசுக்குள்ளாரையே அந்த கடவுளை தேடுங்க, இதுக்காக என் கோயிலில் கோயிலாக போய் தேடுறீங்க அப்படின்ட்டு சொல்லுது. தேர்ட் குரு, ஜப் மை தா தப் ஹரி நஹி அப் ஹரி ஹை மை நாஹி, ஜப் மை தா ஜப் மை தா தப் ஹரி நஹி அப் ஹரி ஹை மை நாஹி, சப் அந்தியாரா மிட்டி கயா சப் அந்தியாரா மிட்டி கயா ஜப் தீபக் தேக்கியா மாஹி, ஜப் தீபக் தேக்கியா மாஹி. ஒன்ஸ் அகைன், ஜப் மை தா தப் ஹரி நஹி அப் ஹரி ஹை மை நஹி, சப் அந்தியாரா மிட்டி கயா ஜப் தீபக் தேக்கியா மாஹி. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, மை அப்படின்னா அகங்கம், ஹெட் வெயிட், கர்வம், ஆணவம், ப்ரௌடு சொல்கிறாங்க இல்லையா. எப்போ அதாவது கபீர் சொல்கிறார், கபீர் தன்னை வச்சு சொல்கிறாரு, எப்படி சொல்கிறாருன்னா, கபீர் அப்னே பாரிமே பத்தாத்தே ஹேன் கப் கபீர் கம்பேரிங் ஹிம்ஸ் அபவுட் ஜப் மைகா, எப்போ வரைக்கும் நான் தான் அப்படிங்கிற அந்த ஆணவத்தோட அந்த ஹெட் வெயிட்டோடு இருந்தேனோ
அப்போ ஹரி நஹி அப்போ எனக்கு உணர கடவுள் வரவே இல்லை. அப்போ ஹரி ஹை மை நஹி இப்போ எனக்கு உணர கடவுள் வந்துட்டாரு நான் தான் அப்படிங்கிற அந்த ஆணவம் ஹெட்வைட் அகங்காரம் எனக்குள்ளர இல்லை. சப அந்தியாரா மிட்டிகையா அதாவது எல்லாம் இருட்டும் மறைஞ்சு போச்சு ஒரு ஒரு டார்க் ரூம் அந்த ரூம்ல ஃபுல்லா இருட்டா இருக்கு. ஜப் தீபக் தேக்கியா மாஹி அப்போ அந்த இருட்டான ரூம்ல ஒரு அழகான விளக்க கொண்டுட்டு போய் வச்சோம்னா அந்த இருட்டு என்ன ஆகும் உடனே மறைஞ்சு போயிடும். அதை தான் சொல்றாரு எப்போ எனக்குள்ள நான் தான் அந்த ஹெட்வைட் இருந்துச்சோ அந்த ஆணவம் இருந்துச்சோ அது வரைக்கும் எனக்குள்ள கடவுள் வரல. இப்போ எனக்குள்ள கடவுள் வந்துட்டாரு ஆனா நான் அப்படிங்கிற அந்த ஹெட்வைட் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு. எப்படி ஒரு இருட்டான ரூமுக்குள்ளார விளக்கு கொண்டுட்டு வந்து வச்சோம்னா அந்த வெளிச்சத்தின் மூலியமா அந்த இருட்டு மறைஞ்சு போதோ அதே மாதிரி என் மனசுக்குள்ளார கடவுள் ராமன் வந்ததுனால ராமர் வந்துட்டதுனால என் மனசுக்குள்ளார நான் அப்படிங்கிற அந்த ஹெட்வைட் என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் 4-1 சுகியா சப சன்சார ஹை காயை அரு சோவை சுகியா சப சன்சார ஹை காயை அரு சோவை துகியா தாஸ் கபீர் ஹை ஜாகை அரு ரோவை துகியா தாஸ் கபீர் ஹை ஜாகை அரு ரோவை which mean சுகியா சுகியான ஹாப்பியா இருக்கிறாங்க எல்லாருமே ஹாப்பியா இனியாப்பே லிக்கா சுகியா சுகியா தோ ஹாப்பி ठीक है तो இந்த உலகத்துல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க சப சன்சாரல இந்த உலகமே சந்தோஷமா இருக்கு. காயை அரு சோவை நல்லா சாப்பிட்றாங்க அரு அப்படின்னா அன்பு சோவை சோவைனா தூங்குறது சாப்பிட்றாங்க நல்லா தூங்குறாங்க. துக்கியா தாஸ் கபீர் துக்கியா துக்கியானா ரொம்ப சேடு யாரு அப்படின்னு கேட்டோம்னா கபீர் தாஸ் கபீர் தாஸ்னா ஒரு மெய்டு மெய்டுன்னு சொல்லலாம் சர்வீஸ் பண்றவங்க இல்ல மெய்டு அதாவது ஹவுஸ் மெய்டு அப்படின்னு சொல்லலாம் அதாவது வேலைக்காரன் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த வேலைக்காரன் இந்த கபீர் நான் தான் ரொம்ப சேடா இருக்கிறேன். ஜாகை அரு ரோவை ஜாகை அரு ரோவை ஜாகைனா முடிச்சிருக்கிறது ஜாகனம் அவைக் அவர் ரோவை அண்டு ரோவை அப்படின்னா ரோவைனா கை அழுதுகிட்டே இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க சந்தோஷமாக சாப்பிட்றாங்க சந்தோஷமாக தூங்குறாங்க ஆனால் நான் ரொம்ப சோகமாக இருக்கிறேன் என்னால் சாப்பிடவும் முடியல தூங்கவும் முடியல முழிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறேன் என்னால் சந்தோஷப்படவே முடியல. ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உலக மக்கள் எல்லாருமே வந்து இந்த உலகம் தான் நிரந்தரம் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. பட் என்னுடைய உண்மையான சந்தோஷமே என்ன ராமரோட போய் நான் சேரணும் ராமரை பார்க்கணும் ராமரோட மிங்கிள் ஆகணும் ஐ மீன் அந்த பரமாத்மாவோட மிங்கிள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் ராமரை பிரிஞ்சு இருக்கிறதுனால ஸோ உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாரும் கடவுளை போய் ரீச் ஆக முடியாது. ஸோ எப்போ இறக்குறோமோ அவங்க ஆத்மா கடவுளோட போய் ஐக்கியமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் எப்போ என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியல ஏன்னா நான் கடவுள் ராமரை பார்க்காம பிரிஞ்சு இருக்கிறேன். ஸோ இது எனக்கு ரொம்ப சோகமாகவும் இருக்கு வேதனையாக இருக்கு இதனால என்னால் தூங்கவும் முடியல சந்தோஷமாகவும் இருக்க முடியல எப்பயுமே முடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சுகியா சப சன்சாரத காயை அரு சோவை துக்கியா தாஸ் கபீர் ஜாகை அரு ரோவை தோ இந்த சன்சார் கே சபி லோக் பஹுத் பிரசன்ன ரஹதே ஹை பஹுத் குஷியோ சே ரஹதே ஹை ஔர் அச்சே சே காதே ஹை அச்சே சே சோதே ஹை லேகின் துக்கியா தாஸ் கபீர் ஹை கபீர் ஜோ கபீர் ஹை நா ஏ கபீர் பஹுத் बहुत सैड रहते हैं बहुत दुख दुखदार रहते हैं. क्यों विकास जागे अरु रोवे क्योंकि वो ऑलवेज जागते हैं और रोते हैं. क्यों रोते हैं विकास उनको राम से उनसे राम वियोग है राम से बिछड़ कर है सेपरेट होके है उसके कारण फॉर दैट रीजन उनको उनको अच्छी नींद नहीं आती और हंसी भी नहीं आती.
உன்கு he couldn't sleep, he couldn't smile. Okay. Once again. ऐसी वाणी बोलिए मन का आपा खोई अपना तन शीतल करे औरन को सुख होई. तो इसका फर्स्ट वन का मीनिंग क्या है? वी शुड स्पीक पोलाइट. मन का आपा खोई विदाउट दैट हेडवर्ड विदाउट प्राउड अवर स्पीच शुड बी प्राउडलेस. ऐसा कहते हैं अपना तन शीतल करे और अपन को सुख होए. हमारी जो हम जो हमारा स्पीक स्पीकिंग करते हैं यानी स्पीच है ना वो हमें भी पॉजिटिव वाइब क्रिएट करना है और अपोनेंट को भी अपोनेंट पार्टी जो हमारे से जो कन्वर्स करते हैं उनको भी वो पॉजिटिव वाइब होना चाहिए. कस्तूरी कुंडली बसे मृग ढूंढे बन माही. कस्तूरी कुंडली बसे मृग ढूंढे बन माही. ऐसे ही घटी घटी राम है दुनिया देखे नाही. तो जो कस्तूरी वो तो बहुत बड़ा बहुत कीमती और एक खुशबूदार एक पदार्थ है. उसे वो एक मृग यानी वो डीर डीर के कुंडली से यानी उसके नाल से सक्रिएट होता है क्रिएट होता है. तो उसे इट डजंट नो दैट वेयर द फ्रैगेंस कम्स फ्रॉम. तो इसे ढूंढते हुए यानी उसका सर्च करते हुए पूरा फॉरेस्ट में वो स्मेल करता हुआ सर्च करता है. सेम वे ऐसे घटी घटी राम है. तो राम को टेम्पल में जाके देखने की कोई जरूरत नहीं है क्योंकि पूरे प्लेसेस में राम अवेलेबल है इंक्लूडिंग अपने मन में. अपने मन के अंदर जो भगवान का रहते हैं ना उसे ढूंढो. உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கடவுள் தேடுங்க. எப்போ உங்களுக்குள்ள கடவுள் வருவாரு அந்த ஹெட் வெயிட் அந்த கர்வம் நான் தான் அப்படிங்கிற அந்த திமிர் அதெல்லாம் இல்லாம பணிவு நம்ம மனசுக்குள்ள எப்போ வருதோ அப்போ கடவுள் வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. சுகியா சத்து சன்சார் காயே அது சோவே. இந்த உலகத்துல எல்லாருமே சரி லோக் பகுத் சந்துஷ்ட ரெண்டே ஆல் ஆர் வெரி ஹாப்பி தே ஆர் ஈட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் நைஸ்லி. பட் த சேட் பர்சன் இன் த வேர்ல்ட் ஒன்லி இஸ் கவி. வை? பிகாஸ் ஹி கான்ட் ஸ்லீப் அண்ட் ஹி கான்ட் லாஃப் பிகாஸ் ஹி இஸ் செப்பரேட்டட் பை த ராங். சோ தட்ஸ் வை ஹி கான்ட் பி ஹி ஆல்வேஸ் wants to meet, want to see the Ram. So that's why he couldn't sleep, he couldn't laugh. Fifth one, Birah Bhuvangam Tan Basai Mantra Na Lagai Koi Ram Biyogi Na Jivai Jivan To Baura Koi. Birah Bhuvangam which means Pirivu, Pirivu Aprikara or Birah Na Pirivu separation. So அந்த பிரிவு அப்படிங்கிற ஒரு பாம்பு இருந்துச்சுன்னா தன் வசை நம்ம உடம்புல வந்து அது பிரிவுங்கிற அந்த பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா பிரிவுனா யாரை பிரிஞ்சிருக்கிறது? ஸோ ராமரை பிரிஞ்சிருக்கிறது. கபீர் தாஸ் ராமரை பிரிஞ்சு ராமரை நினைச்சு இதை சொல்றது. பிறகு புவங்கம் தன் வசை மந்திர நாளை போய் விச் மீன் அந்த பிரிவு ராமரை பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த பிரிவுங்கிற பாம்பு கடிச்சிருச்சுன்னா எந்த மந்திரம் போட்டும் அதை குணப்படுத்த முடியாது. பிகாஸ் ராம் வியோகி நா ஜிவை. ஸோ ராமரை பிரிஞ்சவங்க ராம பக்தர்கள் யாரும் ராமரை பிரிஞ்சு வாழ முடியாது. ஜிவைத்தோ பௌரா போய் அப்படியே அவங்க வாழ்ந்தாலும் அவங்க என்னவான இந்த உலக மக்களால் சொல்லப்படுவாங்கன்னா பைத்தியம் அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க. பிரகுமங்கம் தன் வசை மந்திர நாளவை போய் ராம வியோகி நா ஜிவை ஜிவந்தோ பௌரா போய். ஸோ பிரிவு ராமரை பிரிஞ்சிருக்கக்கூடிய அந்த பிரிவுங்கிற பாம்பு என்னை கடிச்சிருச்சு இதுக்கு எந்த மந்திரம் போட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த விஷம் இறங்காது. ராமரை பிரிஞ்சு யாராலும் வாழ முடியாது. ஒருவேளை அப்படி அவங்க வாழ்றாங்க அப்படின்னா உலக மக்களுடைய பார்வைக்கு அவங்க ஒரு பைத்திய மாதிரி தான் தெரியுவாங்க அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றாங்க? நம்ம கபீர் தாஸ் சொல்றாரு. நெக்ஸ்ட் நிந்தக நேடா ராக்கியே ஆங்க நீ குட்டி பந்தாயி பின் சாபன் பாணி பினா நிர்மல் கரை சுபாயி. இட்ஸ் மீன்
நேரா ராக்கியே ஆங்க நீ குட்டி பந்தாயி பின் சாபன் பாணி வினா நிர்மல் கரை சுபாயி which mean நிந்தக் நேரா நிந்தக் அப்படினா நம்மளுடைய எதிரி நம்மளுடைய எதிரியே நேரா நேரானா நம்ம பக்கத்திலேயே வெச்சுக்கணும் ரக்கியே அப்படினா நம்ம பக்கத்திலேயே keep your enemies very closer ஆங்கணி முட்டி பந்தாயி முடிஞ்சா உங்க வாசப்படியிலேயே அவங்களுக்கு ஒரு குடிசை கட்டி கொடுத்துருங்க உங்க பக்கத்திலேயே வச்சுக்கோங்க ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா பின் சாபன் பாணி வினா அதாவது சோப்பு இல்லாம தண்ணி இல்லாம நிர்மல் கரை சுகாயி அவரு உங்களை சுத்தப்படுத்திடுவார் சோ உங்களுக்கு கிளியரா புரியல இல்லையா என்னடா சொல்ல வர்றாரு கபீர் தாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இப்போ நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே நம்ம எதிரியை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எதிரி என்ன சொல்லுவாரு நம்ம கிட்ட என்னென்ன கெட்ட விஷயங்கள் இருக்கோ அதை சொல்லி 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 கலப்பாங்க ஸோ அந்த மாதிரி உங்க பக்கத்திலேயே உங்க எதிரியை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த குறைகள் எல்லாம் நீங்க நிவர்த்தி செஞ்சுட்டீங்க அந்த உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சோப்பே இல்லாம தண்ணியே இல்லாம உங்க எதிரியே உங்களைய சுத்தப்படுத்திடுவாரு அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைகள் நம்ம கிட்ட இருக்கிற குறைகள் நமக்கு தெரியாது ஆனா நம்ம கிட்ட நம்மளுடைய எதிரிகளுக்கு நம்மளுடைய நல்ல விஷயங்கள் தெரியுதோ இல்லையோ நம்மளுடைய கெட்ட விஷயங்கள் நல்லா தெரியும் ஸோ அந்த கெட்ட விஷயங்களை நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுத்துட்டோம் அதாவது ரெக்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப பியூரா மாறிடும் அப்படின்னு சொல்றாரு நிந்தக்கு நேடா ராக்கியே ஆங்கடி குட்டி பந்தாயி பின் சாபன் பாணி வினா நிர்மல் கரை சுபாயி சோப்பு வேணாம் தண்ணி வேணாம் எதுவுமே வேணாமா உங்களை ரொம்ப சுத்தம் பண்ணணுமா அதாவது உடம்ப சுத்தம் பண்றது இல்ல மனசை சுத்தம் பண்றது மனசை சுத்தம் பண்ணணும் இஃப் யூ வாண்ட் டு கிளீன் யுவர் தாட்ஸ் இஃப் யூ வாண்ட் டு கிளீன் யுவர் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் யூ ஜஸ்ட் கீப் யுவர் எனிமீஸ் வெரி க்ளோசர் டு யூ பிகாஸ் ஹி ஆல்வேஸ் ஃபைண்ட் யுவர் மிஸ்டேக்ஸ் அண்ட் யுவர் மைனஸ் பாயிண்ட்ஸ் ஸோ If you rectify the points, if you rectify the negativities, finding that your enemy, so you become a very pure without soap and water, which means Kabir not mentioning about your body cleaning करने के बारे में नहीं, he is telling about your mind and heart को clean करने के लिए you just keep your enemies very closer. He will find your faults and you, if you rectify that fault, you will become very pure. Next, seventh one, Pothi padi padi jag muma, pandit bhaya na koi, yekhai ashir peev ka, padhe su pandit hoi. Pothi padi padi jag muma, pandit bhaya na koi, ஏகை அஷிர் பீவுகா படை சுபண்டித் ஹோவி which mean போதி means யாம் பேகை இக்கா போகாமே so யாம் பே போதி means book போதி படி படி ஜத் முவா இந்த உலகத்தில் பெரிய பெரிய புக் படித்தவங்கள்லாம் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க ஆனால் ஸ்காலர் அப்படின்னு சொல்லி நான் ஒருத்தரையுமே சொல்லி ஒருத்தரையும் பார்க்கல ஏகை அஷிர் பீவுக்கா பீவுனா பிரிய இந்த இடத்துல கவிருக்கு பிரியமானவர் யாரு ராமன் ஸோ ராமரை பற்றி நீங்கள் ஒரே ஒரு எழுத்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா போதும் சுபண்டித் ஹோய் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக உலகத்திலே சிறந்த ஒரு ஸ்காலராக நீங்கள் மாறலாம் If you want to become a scholar, you don't want to read any book because those who read already many books, I didn't find any scholars in the world because they are reading only that book about they studied about that world, but they are not studying about Ram. Okay, if you learn a single letter about Ram and his life, you will become a very big ஸ்காலர் இந்த வேர்ல்டு போதி படி படி அப்படின்னா இந்த உலகத்தில் பெரிய பெரிய புக்கெல்லாம் படிச்சுட்டு எவ்வளவோ பேர் வாழ்ந்தாங்க செத்து போயிட்டாங்க ஆனால் யாரையுமே நான் ஸ்காலர்னு நான் சொல்ல முடியாது ஆனால் அந்த ராமரை பற்றி எனக்கு பிரியமான அந்த ராமரை பற்றி ஒரே ஒரு அஷீர் அஷீர்னா ஏகை அஷீர்னா ஒரே ஒரு எழுத்து படித்தா போதும்
நீங்க மிகப்பெரிய ஸ்காலரா வரலாம் ஸ்காலரா மாறிடலாம் அப்படின்னு சொல்றாரு லாஸ்ட் ஒன் ஹம் கர் ஜானியா ஆபனா மிலா முரடா ஹாதி அப் கர் ஜாலம் தாஸ் கா जे चले हमारे साथी हम घर जाया आपना लिया मुराड़ा आती அதாவது இதுல அவர் என்ன சொல்ல வராரு அப்படினு பார்த்தா ஹம் கர் ஜாலியா ஆபனா இதுக்கான காரணி எழுதி போடுறேன் பிகாஸ் there is no space இங்க என்ன சொல்ல வராரு ஹம் கர் ஜாலியா ஆபனா அதாவது ஆபனா ஆல்ரெடி நான் சொல்லிருக்கேன் ஆப்பா அப்படினா நான் அப்படிங்கற அந்த பிரவுட் ஹம் கர் ஜாலியா ஆபனா மிலா முராடா லியா முராடா ஹாதி சோ எனக்குள்ள இருந்த அந்த அகம்பாவம் அந்த பிரவுட் அத நான் எதை வச்சு எழுதிச்சிட்டேன் அப்படினு பார்த்தா முராடா பந்தம் சொல்லுவாங்க இல்லையா அதை வச்சு நான் குளுத்திட்டேன் எதை குளுத்திட்டாருன்னா தனக்குள்ளார இருந்த அந்த பிரவுடை எரிச்சிட்டாரு அப்ப கர் ஜாலம் தாசுகா இப்போ எனக்குள்ளார இருந்த அந்த நான் அப்படிங்கிற அந்த அகம்பாவம் அந்த ஆணவம் அந்த ஹெட்வைட் பிரவுடு எல்லாமே எரிஞ்சு போச்சு ஜே சலை ஹமாரே சாதி இப்போ என் கூடவே யாராவது ராமரை போய் சேரணுமா வாங்க உங்களுடைய அந்த அந்த நான் அப்படிங்கற அந்த பிரவுடை நீங்களும் எரிச்சிருங்க அப்படிதான் சொல்றாரு ஹம் கர் ஜாலியா ஆபனா லியா முராடா ஆதி அப் கர் ஜாலம் தாஸ் கா ஜே சலை ஹமாரே சாதி ஜே சலை ஹமாரே சாதினா யார் என் கூட வரணும்னு நினைக்கிறீங்களோ யார் ராமனை சேரணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த நான் அப்படிங்கற அந்த பிரவுடை தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த ஆணவத்தை அழிச்சிருங்க நீங்களும் எரிச்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த ப்ரௌட் இஃப் யூ பர்ன் தட் ப்ரௌட் விச் இஸ் இன்சைட் ஆஃப் யுவர் ஹார்ட் யூ ஆல்சோ கேன் ரீச் த காட் காட் மீன் ஹி ஆர் மென்ஷனிங் கபீர் மென்ஷன் அபவுட் த ராம் ஓகே ஹி கன்சிடர் ஒன்லி ராம் அஸ் அ காட் ஓகே ஒன்ஸ் அகைன் ஐ சீ வாணி போலியே மணிகா ஆபா கோரி அப்படின்னா தன் சீதல் கரை அவுரன் கௌசுக்கு போய் இதோட மீனிங் என்ன நம்ம பேசுற பேச்சு ஸ்வீட்டா பொலைட்டா இருக்கணும் அது கேட்கும் போது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பேசுற பேச்சுல ஹமாரி ஜோ போலி ஹோத்தி ஹே உஸ்மே ஹெட்வைட் நஹி ஹோனா சாஹி அனி ப்ரௌட் நஹி ஹோனா சாஹி அப்படின்னா சந்த தன் சீதல் கரை அவுரன் கௌசுக்கு போய் तो हमारा जो बॉडी होता है हमारा बॉडी भी पॉजिटिव वाइब्रेट को वाइब्रेशन
क्रिएट करना है, जो आपनोन पार्टी है हमारे से जो कन्वर्स करता है उसे भी वो पॉजिटिव वाइब मिलना है। कस्तूरी कुंडली बसे मृग ढूंढे मन माही, ऐसे घटी घटी राम है दुनिया देखे माही नाही। व्हिच मीन तो जो डियर होता है वो डियर वो कुडंट फाइंड दैट फ्रैग्रेंस इन सर्चिंग द एंटायर फॉरेस्ट बिकॉज़ ऑफ द फ्रैग्रेंस, बट द पुअर डियर डजंट नो दैट दैट फ्रैग्रेंस कम्स अंडर हिज नेवल। ओके, सो सेम वे द वर्ल्ड्स पीपल आर सर्चिंग द गॉड आउटसाइड लाइक मस्जिद एंड टेंपल एंड चर्च लाइक दैट एक्सेट्रा प्लेसेस, बट यू सर्च द गॉड ही इज इनसाइड यू ओनली, व्हेन यू कैन फाइंड दैट गॉड व्हेन यू लूज योर प्राउड। ओके, यू कैन फाइंड द गॉड इनसाइड ऑफ योर सोल। जब मैं था तब हरि नहीं, अब हरि है मैं नहीं, सब अंधियारा मिट गया जब दीपक देख्या माही। सो எப்ப வரைக்கும் நாங்கற அகம்பாவம் எனக்குள்ள இருந்துச்சோ அந்த ப்ரௌட் இருக்கிற வரைக்கும் எனக்குள்ள காட் வரல, இப்ப எனக்குள்ள காட் வந்ததுனால எனக்குள்ள அந்த ப்ரௌடே இல்ல। சோ எப்படி ஒரு இருட்டான இடத்துல ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்து வெச்சோம்னா அந்த இடமே வெளிச்சமா இருந்தோ, அந்த மாதிரி எனக்குள்ள கடவுள் அப்படிங்கற அந்த வெளிச்சம் வந்ததுனால அந்த ப்ரௌட் அப்படிங்கற இருட்டு மறைஞ்சிருச்சு அப்படினா சொல்றாங்க। சுகியா சக சம்சார ஹை காயை அன் சோவை, இந்த உலகம் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்குறாங்க சாப்பிடுறாங்க தூங்குறாங்க। துக்கியா தாஸ் கபீர் ஹை ஜாகை அரு சோரோவை, இந்த கபீர் மட்டும்தான் ரொம்ப நான் மட்டும்தான் ரொம்ப சோகமா இருக்கிறேன், என்னால தூங்கவும் முடியல சிரிக்கவும் முடியல அழுதுகிட்டே இருக்கிறேன், பிகாஸ் இவர் ராமரை பிரிஞ்சு அந்த வேதனையை இவரால் தாங்க முடியல। நெக்ஸ்ட் ஒன், பிரன் புவங்கம் தன் பசை மந்திர நா லாகை கோவி, ராம வியோகி நா ஜிவை ஜிவை தோ பௌரா கோவி। ஸோ அந்த பிரிவு ராமர் பிரிஞ்சிருக்கக்கூடிய அந்த பிரிவுங்கிற வேதனை ஒரு பாம்பம் மாதிரி இவர் கடிச்சிருச்சான், ஸோ இதுக்கு எந்த மந்திரமும் இல்லையா என்ன பண்ணணுமா, ராம வியோகி நா ஜிவை, ராமரை பிரிஞ்சு உலகத்தில் யாராலையும் வாழ முடியாது, ஒருவேளை அப்படி வாழ்ந்தாலும் அவங்கள இந்த உலக மக்கள் பைத்தியம்னு தான் சொல்லுவாங்க। நீங்கள் நேடா ரக்கிய ராக்கியே ஆங்கனி குட்டி வந்தாயி, பின் சாமன் பாணி வினா நிர்மல் கரை சுபாயி। ஸோ நீங்கள் நேடா உங்க எதிரியே உங்க பக்கத்திலேயே வச்சுக்கோங்க, முடிஞ்ச உங்க வீட்டுக்கு காம்பவுண்டுக்குள்ளாரையே ஒரு குடிசை போட்டு கொடுத்துருங்க, ஏன் அப்படின்னா உங்களுடைய உங்ககிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட அவர் அழகாக நோட்டீஸ் பண்ணுவாரு, அதெல்லாம் நீங்க ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப பியூரா உங்க கேரக்டர் மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க। போதி படி படி ஜக முவா பண்டித் பயான போய், ஏகை அஷிர் பீவு கா படைசு பண்டித் போய், பெரிய பெரிய புக்க படிச்ச இந்த உலகத்துல யாருமே ஸ்காலர்னு இல்லை, ஆனா அந்த ராமரை பத்தி ஒரே ஒரு எழுத்து நீங்க படிச்சீங்கனாலும் மிகப்பெரிய ஸ்காலர் ஆகலாம் அப்படின்னு சொல்றாரு। ஹம் ஹர் ஜாலியா ஆப்னா லியா முராடா ஹாதி, अब घर चालम चालम तास का जे चले हमारे साथी। इप्पो ना எனக்குள்ள இருந்த அந்த ப்ரவுட் அப்படிங்கற அந்த வீட்டை நான் எரிச்சிட்டேன், இப்போ எனக்குள்ள வந்து அந்த ப்ரவுட் கிடையாது, அதே மாதிரி என்ன ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் ராமர் கூட சேரணும்னு வருவீங்களோ வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ப்ரவுடையும் எரிச்சிருங்க எரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றேன், யார் சொல்றாரு கபீர் சொல்றாரு। तो यही कबीर के साथी का अर्थ होता है, इसमें जो भी मैंने बताया है तमिल में बताया है इंग्लिश में बताया है हिंदी में बताया है इसे अच्छी तरह से लिसन करो और उसका मीनिंग ओवरऑल कॉन्सेप्ट क्या है उसका मीनिंग क्या है उसे अंडरस्टैंड कर लेना। फॉर दैट रीजन ओनली आई गिव मीनिंग वोकैबुलरी, जो डिफिकल्ट वर्ड्स होते हैं उसका वोकैबुलरी मैंने दिया है, इसे भी अच्छी से अच्छा से अपने बुक में अंडरलाइन करके पेंसिल से लिख लेना, ठीक है। बाकी इसका जो भी क्लास वर्क होता है वो मैं आपको अगले हफ्ते में मैं दूंगा, ठीक है बच्चों, धन्यवाद।